நாகூர் மாவட்டத்தில் உள்ள 7 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு. 22% ஏரப்பணம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. முளைத்து போல் அழுகிய நெற்கதிர்களுடன் விவசாயிகள் முறையீடு. வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பருவம் தப்பிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அறுவடைக்கு தயாரான சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்தது. டெல்டா மாவட்டம் முழுவதுமாக 1,27,000 ஹெக்டேர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்தது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் சுமார் 70,000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எடுக்கப்படும் நெல் இறப்பது அளவினை தளர்த்த வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் இன்று நாகூர் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். சென்னையில் உள்ள தரக்கட்டுப்பாட்டு மையத்தின் தொழில்நுட்ப அதிகாரி சி யூனோஸ், பெங்களூரில் உள்ள தரக்கட்டுப்பாட்டு மையத்தின் தொழில்நுட்ப அதிகாரிகள் பிரபாகரன் மற்றும் ஒய்வு ஆகியோர் அடங்கிய மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். கேவேலூர் வட்டார பகுதியான வடிவலம், கச்சநகரம், பட்டமங்கலம் உள்ளிட்ட 7 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளில் இருந்து நெல் மாதிரிகளை பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர். மேலும் விவசாயிகளிடம் நெல் அறுவடை செய்த நாட்கள் மற்றும் நெல்லின் தரம் பெயர்களை கேட்டறிந்தனர். அப்பொழுது விவசாயிகள் 22% ஈரப்பதம் மற்றும் அதற்கு மேலாக உள்ள நெல்லையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என மத்திய குழுவினரிடம் வலியுறுத்தினர்.